வளர்ச்சி இருக்குல்ல, இப்போ தமிழ் எழுத்து இப்படிலாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த தான் தமிழ் எழுத்து ஆ. அதே போல் கிபி 2 நூற்றாண்டு, கிபி 3 நூற்றாண்டு, கிபி 4 நூற்றாண்டுலேருந்து இப்படி, அப்போது கிபி 6 நூற்றாண்டுலேருந்து ஆ அப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அப்போது ஐ கிடையாது, அப்போது 7 நூற்றாண்டு ஐ கிடையாது, 9 நூற்றாண்டு கிபி 9 நூற்றாண்டுலாம் ஐ. அதில் இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 10, 12 நூற்றாண்டு, 17 நூற்றாண்டு, 19 நூற்றாண்டு ஃபுல்லாக வந்துச்சு பாருங்க. அக்கு தவிர ஆ இப்படி வந்துச்சா. இப்போ உள்ள ஆக்க வித்தியாசம் தான், 19 நூற்றாண்டு இப்போ 21 நூற்றாண்டு நடக்குது. அப்போ ஆ இது போல தான் வடிவம், இதுதான் ஃபஸ்ட்டு. இதை வச்சு தான் நம்ம தமிழ் எழுத்தை கண்டுபிடிச்சாங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இதை வச்சு தான் ஒரு கல்வெட்டில் ஒரு இதில் இருக்கிறது படிப்பாங்க. இந்த எழுத்தை வச்சு தான் அந்த கல்வெட்டில் என்ன எழுத்து, எந்த வருஷத்துடைய எழுத்துன்னு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதுதான் இந்த எழுத்துக்களை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க.